என்னமோ இல்லை, வெறும் மண்ணு தாங்க, ஏதோ போடுறான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, மணல் தான். நான் வந்து தண்ணீர் தெளிய வைக்க வேண்டும் என்பது எனது நோக்கம். என்னங்க என்னுடைய நோக்கம்? தண்ணீர் தெளிவடைய செய்ய வேண்டும், கரெக்டுங்களா? மனசை சுத்தமாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும். இந்த கோபம் எனக்கு வரவே கூடாது, இந்த பயம் எனக்கு வரவே கூடாது, அந்த காம எண்ணம் மட்டும் வரவே கூடாது. இப்படி தொடர்ந்து போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டனா என்ன நண்பர்கள் நடக்கும்? தெளிவு ஏற்படுமா? மாறாக என்ன ஏற்படும்? எஸ் சூப்பர். தெளிவுக்கு பதிலாக குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும், கரெக்டாக? புரியுதில்லை யாருக்கா? புரியலையா? எப்படியாச்சும் தெளிய வைக்கணும், தெளிய வைக்க வேண்டும் என்னுடைய முயற்சி. தெளியுமா? என்ன பண்ணால் தெளியும்? சும்மா இருக்கிறதுனா என்ன பண்ணுறது? கலக்காமல் இருக்கிறதுனா அவ்வளோதான். இப்படி விட்டுட்டோம்னா ஸ்பூன் போய் ஒரு ஓரம் நின்றுக்குச்சா, சுற்றிக்கிட்டு இருக்கிற தண்ணி என்னாச்சுங்க? சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் சுழற்சி நின்று விட்டது. தண்ணீரில் மேலே மணலும் தண்ணீரும் கலந்திருந்த தண்ணீர் மணல் முல்ல என்ன ஆயிடுச்சுங்க? கீழே படிஞ்சிருச்சு, தண்ணீர் தெளிந்து விட்டது. அழுக்காக இருக்குதுன்னு கேட்காதீங்க, இங்கே இருக்கிற மண் அப்படி இருக்குது. நம்ம வந்து கடுவு போடுவோம், இது காமிக்கிறது அப்படியே பார்த்தா கூட பாருங்க, கீழே டெப்த்தோ மேலே லைட்டாகவும் தெரியுதா? ஓகே தானே. இப்போது இந்த தண்ணீர் என்பது என்னங்க? மனம். சூப்பர். இது என்னம்மா? சூப்பர். அறிவு யார் சொன்னீங்க? டாப் டாப் அறிவு. உள்ளுகிற மண் துகள்கள் தான் என்னங்க? எண்ணங்கள், உணர்வுகள். நம்மளுடைய அறிவு என்ன சொல்லுது? அறிவு என்ன சொல்லுது? எப்படியாச்சும் என்னுடைய மனசில் வர்ற எண்ண உணர்வுகளை நான் என்ன பண்ணிவிடுவேன்? துப்புரவாக தொடச்சி சுத்தமாக்கிடுவேன், சரி பண்ணிவிடுவேன். சரி பண்ணியே திருணும், சரி பண்ணியே திருணும். புடச்சி தொடச்சி தொடச்சி கிண்டிக்கிட்டு இருக்கிறது யார்? நமது அறிவு. இங்கே அறிவு வந்து மனதோட இயக்கத்தில் யாதொரு வேலையும் இல்லை என்பதை மனம் புரிந்து கொள்ள வேண்டுமா, அறிவு புரிந்து கொள்ள வேண்டுமா? தண்ணீர் வந்து மனம் சுத்துற சுத்து எதுங்க? சுத்த வைக்கிறது எது? புரிஞ்சுதுங்களா? அறிவு அகத்தில் சும்மா இருந்துருச்சுன்னா என்ன ஆயிடுங்க? தண்ணீர். புரியுதா? கொஞ்சம் தயவு செய்து நல்லா கவனிக்கணும். நமது அகத்தில் இந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது, இது வரவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் பேர் சரவணன் ஐயா. உங்கள் பேர் என்னங்கய்யா? சசிதரன் ஐயா. வந்து சசிதரன் ஐயாங்கிறவர் தான் சசிதரனுங்கிறவுடைய அறிவுன்னு சொல்லலாமா? நம்மளது நான் தன்மை. அவங்கவுங்க பேர் தானே அவங்க அறிவுன்னு சொல்லிக்கிறது, அவங்க தானே சொல்லுவோம், அப்படி தானே பொருள்? புரியுதா? அந்த அறிவை வச்சு எதை பண்ணிட முடியாது, மனசுக்குள்ளே எதையுமே பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. இப்போ நான் என்னைய வச்சு சொல்கிறேன் பாருங்கள். சரவணனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, சரவணனுடைய அறிவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. புரியுதா? சரவணனுடைய மனசை சரவணனுடைய அறிவால் என்ன பண்ணி என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத சரவணனின் மனம் புரிந்து கொள்ள வேண்டுமா, சரவணனின் அறிவு புரிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் தான் கப்பூரங்கிறது அப்படி பழிச்சு பழிச்சுன்னு அடிச்சிருவீங்கள்ல, தீர்ந்து போச்சு. புரிஞ்சுதா? அறிவுக்கு மனதின் இயக்கத்தில்
எந்த ஒரு வேலையும், புரியுதுங்களா? அறிவுக்கு மனதோட இயக்கத்தில் யாதொரு வேலையும் இல்லை. நமது அகத்தில் நமது அறிவுக்கு என்ன கூட வரலாம், என்ன கூட போகலாம், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. தானாக வருது, தானாக போகுது, நாம் ஒன்றும் பண்ண தேவை இல்லை பாருன்னு எது புரிஞ்சிக்கணும்? அவ்வளோதாங்க, சூப்பர் சார் சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம அறிவு புரிஞ்சிக்கிட்டா உள்ளே என்ன வந்தால் என்ன பண்ணும்? வேட்டை நாய் குலைக்குமா, குலைக்காதுல்ல? அது மாதிரி இந்த அறிவு புரிஞ்சிக்கிட்டா இங்கே உள்ளே வந்து அது பொங்கு பொங்குன்னு பொங்கினா கூட நீ லூசு பயலாட்டம், பொங்கிட்டு போ, நான் உன்னை ஒன்றும் கண்டுக்கிறதா இல்லை அப்படின்னு விட்டுட்டு உங்களுக்கு கதவு திறந்தால் வெளியில் வேலை இருந்தால் வேலையை பார்க்கலாம், இல்லைன்னா கம்முன்னு கிடனு சும்மா இருக்கலாம், இருக்கலாமா? புரிஞ்சுதா? ரெண்டாவது உதாரணம், ஒன்றும் குழப்பம் இல்லையே.